சேரும், எல்லாருக்கும் அந்த மக்களை பிடிக்கும். அந்த டேரக்டர் ரொம்ப ரொம்ப சிறப்பான டேரக்டர் இருக்கான். இன்னும் 30 வருஷம் அந்த படம் டேரக்ட் பண்ணுவான். ரொம்ப மெட்டிகுலஸாக ஒர்க் பண்ணுறான். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு நடிகராக ஒர்க் பண்ணும்போது ஒரு டேரக்டருக்கு ரொம்ப கஷ்டம்னு கேட்டால் வந்து, அவன் ஒரு பார்வையில் ஒரு ஷார்ட் வைப்பான், நான் சும்மா இருக்கவே முடியாது. நான் போய் என்ன பண்ணேன், இந்த ஷார்ட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், ஏன்னா ஸ்கிரிப்ட் கையில் இருக்குது, அந்த பேப்பர்ஸ் என் கையில் இருக்குது. உடனே இந்த சீனை, இந்த லாஸ்ட் ஷார்ட்டை என்ன வைப்பான்னு பார்த்துக்கிட்டே இருந்த மாதிரி, வாஸ்ட் ஷார்ட் வேறு மாதிரி வைக்கும்போது நம்ம தாங்க முடியாது. உடனே உடனே போயிட்டு, டேய் இந்த லாஸ்ட் ஷார்ட் இப்படி வச்சா நம்ம நல்லா இருக்கும்னு நான் சொன்னேன்னா, அப்படியே சார்னு கேட்டுட்டு நான் சொன்னதை கேட்கவே மாட்டான், வேறு ஷார்ட் தான் வைப்பான். அதுதான் டேரக்டர். நான் சொல்றது என் பெர்ஸ்பெக்டிவ், ஆனா அவனுக்குன்னு ஒரு தனி பெர்ஸ்பெக்டிவ் வேணும். முழுக்க முழுக்க தன் பெர்ஸ்பெக்டிவ்ல மட்டுமே எடுத்துக்கொண்டிருக்கும் மடோனா. அதுவே நான் ரொம்ப ரசித்தேன். அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். எல்லாரும் நான் அது சீக்கிரமான அதை பத்தி ப்ரமோஷன்லாம் பேசுவேன். ஓகே, கம்மிங் பேக். கான்ட்ரவர்சி எதுவுமே பேசுறதுக்கு இல்லை சார். இதுலேயும் ஏதாவது கான்ட்ரவர்சி இருக்கா, ஏதாவது போடணும் போடுங்க. ஆக்சுவலாக ரொம்ப திமராக பேசினார் அப்படின்லாம் சொல்லி போடணும் போடுங்க. ஆக்சுவலாக ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை. அந்த படம் டைலர் பார்த்தேன், ரொம்ப ஒரு சார் பயங்கர ஒரு கலட்டா பண்ணியிருந்தார். அவர் அவர் தான் ஹீரோவாக நினைக்கிறேன். அவர் ஸோ எந்திரிங்க சார், ஒரு கிளாப் பண்ணிங்க. அவர் நல்லா பேசினார். ரொம்ப ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இந்த படம். கொஞ்ச நாள் தான் எடுத்திருக்கா போல கவிதா. ஸோ அந்த படம் நல்லா வரணும்னு நான் வாழ்த்துறேன் கவிதா. நல்லா பண்ணுங்கள், நிறையா படம் பண்ணுங்கள். இங்கே இருக்க எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். வேறு என்ன எதாவது பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. நான் வந்து இன்னொரு படம் பார்க்க போகிறேன். தேங்க்யூ ஸோ மச், நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தெரிஞ்சுள்ள துளசி பரவாயில்ல சார், இருக்கிறாங்க இல்லையா? ஓகே, நான் அவரை பார்க்குறேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தை நல்லா இருந்த பட்சத்தில் இந்த படம் பெரிய வெற்றி அடையும். எல்லா படமும் நல்லா இருக்கணும், எல்லா படமும் ஓடணும். ஏதோ ஒரு வகையில் வந்து மனிதர்களை ரசிக்க வைக்கிறது, ஏதோ ஒரு வகையில் மனிதனுடைய வாழ்க்கைக்கு வந்து ஒரு சினிமா வந்து என்னை பற்றில ஒரு கோவிலாக தான் நான் பார்க்குறேன், ஒரு சர்ச்சாக தான் பார்க்குறேன், ஒரு மாஸ்காக தான் பார்க்குறேன். மாஸ்க்லேயும் சர்ச்சிலையும் கோவிலில் நம்ம போகும்போது நம்ம பரிசுத்தமான உண்மையாக நம்ம போகிறோம் ஆக்சுவலாக உள்ள. அதனால தான் கோவில்களில் குனிஞ்சு போகணும். போன உடனே பெல் அடிக்கணும். பெல் அடித்த உடனே நம்ம தலைக்குள்ளே இருக்க தாட்டெல்லாம் போயிடும். தலைக்குள்ளே இருக்க பல சத்தங்கள், அந்த சத்தம் வந்த உடனே டக்கு நின்றுடும் ஆக்சுவலாக. ஸோ தியேட்டருக்குள்ளே போகும்போதும் கிட்டத்தட்ட அதுதான் நம்ம உள்ளே போகிறோம்னே செல்லெல்லாம் ஆஃப் பண்ணி உள்ளே வச்சுருவோம். ஆனால் இப்போ நிறைய பேர் தியேட்டரில் செல்லை ஆஃப் பண்ணுறதில்ல, செல்ல ஆஃப் பண்ணி உள்ளே வைக்கணும். அது வந்து ஒரு பெரிய ஒரு ரிச்சுவலிஸ்டிக்காக அதை பண்ணணும். ஒரு சீக்ரெட் ஸ்பேஸ் அந்த தியேட்டர்ன்றது வந்து உள்ளே உட்காந்து போன பிறகு பக்கத்தில் ஒரு 100,000 பேர் உட்காந்துருப்பாங்க, தெரியாத முகங்கள் உட்காந்துருக்கும். அவங்கள பார்த்து சும்மா சிரிக்கணும், சும்மா சிரிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளில் போகும்போது நான் ரொம்ப ஆச்சரியமாக படுறது, ஒரு வெள்ளக்காரன் முன்னால் வந்துட்டாலோ, ஒரு ஆஃப்ரிக்கன் ஆஃப்ரோ ஆஃப்ரிக்கன் எடுத்தாப்பில் வந்தாங்கன்னா, அவங்களுக்கு முன்னால் வந்தாங்கன்னா முன்னால் வந்து பார்த்து போக மாட்டாங்க. முன்னால் போய் ஒரு சிரிப்பாங்க, ஹாய் அப்படின்னு ஒரு சிரிப்பாங்க. நம்ம ஊரில் உங்கள் தான் என்னடா உங்கத்தை பார்க்குற அப்படி அப்படின்னு மாதிரி பார்ப்பாங்க. நட நான் வரேன் அப்படி எப்படி பார்க்குறேன் அப்படி கீழே குனிச்சுப்பா அப்படி. இது எப்படி நம்ம ஊரில் மட்டும் இது எப்படின்னு தெரியல. ஜப்பானில் போனால் அவன் தலையை குனிகிறான், பார்த்து இப்படி குனிகிறான். ஸோ ஒரு சீக்ரெட் ஸ்பேஸ் ஆக்சுவலி. ஒரு சினிமா வந்து ரொம்ப சீக்ரெட்டான ஒரு ஸ்பேஸ். அதில் வந்து ரொம்ப கடமை அந்த டைரக்டர்ஸ்க்கு என்ன மாதிரி கதை சொல்கிறதுண்டு. அதுவும் கிட்டத்தட்ட வந்து ஆயிரக்கணக்கான கதைகள் வந்துருச்சு. கதை சொல்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஒரு கதை எழுதுதல்ன்னு 6 மாதம் ஆயிடுது. ஸோ பார்வையாளர்களுக்கும் வந்து அது ஒரு சீக்ரெட் ஸ்பேஸாக தான் அதை பார்க்கணும். நல்ல படமாக இருக்கும் பட்சத்தில் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுங்க. ஒரு 50 டிக்கெட் வாங்கி பக்கத்து வீட்டில் இருக்கலாம் கொடுங்க. நல்ல படமாக இல்லாத பட்சத்தில் அதை பற்றி கீழே மோசமாக எழுதாதீங்க. இன்னும் நல்ல படம் பண்ண, அடுத்த படம் நல்ல படம் ரொம்ப வாழ்த்துங்க. ப்ரெஸ் பண்ணாதீங்க. அரசியலில் தான் பிரிவுகள் இருக்கணும். இங்கே இந்த கட்சி அந்த கட்சின்னு விமர்சனங்கள் இருக்கணும். முடியும் ஒரு நல்ல படம் இல்லைன்னா கூட, ஐயோ அந்த படம் பரவாயில்ல, அந்த குழந்தை ஏதோ எடுத்திருக்கு, அந்த படம் வந்து என்கரேஜ் பண்ணுங்கள். என்கரேஜ் கலைக்கு தான் நீங்கள் பண்ண முடியும். என்கரேஜ் தான் நம்ம வாழ்க்கையே. ஆக்சுவலி நம்ம வீட்டில் 2 குழந்தை இருந்தால் 1 குழந்தை வந்து படிக்கும், 1 குழந்தை வந்து மக்கா இருக்கும். ஆனால் மக்கா இருக்க குழந்தை வந்து நீங்கள் பார்த்தா அது மக்கு மக்கு மக்குன்னு அடிச்சுட்டே போயிடுவாங்க. ஆனால் ஒரு காலத்தில் பார்த்தா அந்த படித்தவன் பெரிய பெரிய இன்ஜினியரிங் படிச்சுட்டு பெரிய நல்ல வசதியெல்லாம் இருப்பான், ஆனால் வந்து அவனுக்கு நிஜ வாழ்க்கை வந்து இல்வாழ்க்கை நல்லா இருக்காது. மனைவியோட சண்டை இருக்கும், குழந்தை வந்து ஏதாவது குறை இதுவாக தப்பாக போயிருக்கும், உலகம் அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த மக்கா இருந்த பையன் ஒன்றும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமான மிடில் கிளாஸ் வாழ்வான், ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருப்பான். ஸோ வாழ்க்கையில் நம்ம என்கரேஜ் பண்ணுறதுலாம் இருக்குது. ஸோ ஒரு சினிமா இஸ் அ சீக்ரெட் பிளேஸ், வென்எவர் வி விசிட் நம்ம வந்து ரொம்ப ஆச்சரியத்தோடு அந்த படம் பார்ப்போம். நிறைய பேர் இங்கே என்ன பண்ணுவாங்க, சினிமா வர்றது வந்து எப்படின்னா அந்த தலையில் பேனு பார்க்குற மாதிரி வருவாங்க ஆக்சுவலாக. அந்த லாஜிக்கு இந்த லாஜிக்கு, சினிமா இஸ் 24 லைஃப்ஸ் பர் செகண்ட். சினிமா இஸ் நாட் 24 ட்ரூத்ஸ் பர் செகண்ட் கிடையாது.
சினிமா இஸ் 24 lies per second. அதை அது அதை வந்து கொஞ்சம் கொஞ்சம் அந்த அந்த வீவ் பண்ணும்போது, அந்த தைக்கும் போது அந்த பொய் சில டைம் வெளியே தெரிஞ்சிடும். அந்த தெரியாமல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அந்த பொய்யை தைக்கும் போது பொய் தெரியாமல் இருக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலாக வந்து. அதாவது ஒரு ஒரு அம்மாவனுடைய தலையை வார விடும் போது பார்த்திங்கன்னா அதில் ஒரு சின்ன நரமுடி இருக்கும் ஆக்சுவலாக. அந்த நரைக்கு பின்னால் வயசு மட்டும் கிடையாது, அந்த நரைக்கு பின்னால் பெரிய சோகமும் இருக்குது. ஸோ அந்த முடியை பார்த்துட்டு அம்மாவை நம்ம வெளியே போடணும்னு சொல்லிட முடியுமா? ஸோ அந்த மாதிரி படங்களில் லாஜிக் இல்லாமல் இருக்கும். ஆனால் அதையும் தாண்டி அதனால தான் ஃபஸ்ட்டு உள்ளே வந்தவுடனே நீங்கள் படம் பார்க்கும்போது சஸ்பென்ஷன் ஆஃப் டிஸ்பிலீஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுடைய டிஸ்பிலீஃபை கீழே சஸ்பெண்ட் பண்ணுங்கள், உங்களுடைய லாஜிக்கை சஸ்பெண்ட் பண்ணிட்டு அண்ணாந்து பாருங்கள். அதனால தான் தேட்டர் அண்ணாந்து பார்க்குறது. கடவுளுக்கு அப்புறம் நம்ம அண்ணாந்து பார்க்குறது தேட்டர் தான். தேங்க்யூ ஸோ மச். ஏதோ வளரணும்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். இந்த படம் ஓடணும், இந்த படமும் ஓடணும். அடுத்த படம் கவிதா நல்ல படமாக எடுக்கணும். பிரதீப்ட கொஞ்ச நேரம் தான் பேசினேன். பிரதீப்க்கு வந்து எக்ஸ்ட்ராடனரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஒரு 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ராமனுடைய நண்பனா, ராமன் நண்பன் அவன் ரொம்ப நல்லவனாக தான் இருப்பான் ஆக்சுவலாக. அதை சொன்னால் முதல்ல நீங்கள் ராமுக்கு படம் எடுக்கல அப்படின்னு கேட்டேன் ஆக்சுவலாக. இல்லை நான் எடுத்துடுறேன் அப்படின்னா தயவுசு ராமுக்கு படம் எடுத்து அப்புறம் முடிஞ்சால் எனக்கும் ஒரு படம் எடுக்கல.